வணக்கம், வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் டெஸ்ட். இன்றைய இந்த சதுரங்க வீடியோவில் நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால், ஒரு சதுரங்க ஆட்டத்திலே கோட்டையினுடைய நிலை மற்றும் நகர்வுகள், கோட்டையினுடைய பெருமதி மற்றும் கோட்டையை எவ்வாறு காசலிங் செய்வது ராஜாவை வைத்து, மற்றும் கோட்டை மற்றும் ராஜாவை வைத்து எவ்வாறு செக்மேட் செய்வது என்பதை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் பார்க்கவிருப்பது கோட்டையினுடைய நிலை. அதாவது முதலாவதாக வைக்கோட்டை எந்தெந்த நிலைகளில் இருக்கும் என்பதனை இப்பொழுது பார்க்கலாம். அதாவது A1 வைக்கோட்டை இருக்கும். அதே போல H1 விளைக்கோட்டை வந்து A8 மற்றும் H8 ஆகிய நிலைகளில் இந்த கோட்டை இருக்கும். இந்த கோட்டையானது ஒரு சதுரங்கத்தில் எவ்வாறு அடுக்குவது என்பதனை அடுத்ததாக பார்க்கலாம். இப்பொழுது பாருங்கள், இங்கே சதுரங்க போட் இருக்கின்றது. இந்த போட்டிலே கோட்டை, அதாவது ரூக் அல்லது யானை என்றும் இதை சொல்லுவார்கள். அதாவது ரூக்கானது எந்தெந்த இடங்களில் இருக்கும் என்பதனை இப்பொழுது பார்க்கலாம். இங்கே பிளாக் ரூக் A8 பிளாக் ரூக் இருக்கின்றது. அடுத்ததாக இருப்பது என்னவென்றால், H8 இருப்பது பிளாக் ரூக். அதே போல ஒயிட் ரூக் வந்து A1 இருக்கின்றது. அதே போல H1 இருக்கின்றது. இந்த ரூக்கினால் காயை கடக்க முடியாது, காயை கடந்து நகர முடியாது. அதாவது இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த சிப்பாய் இருக்கின்றது, இந்த சிப்பாய்க்கு மீறி நகர முடியாது. இந்த சிப்பாய் இல்லாத நேரங்களில், குறிப்பாக இங்கே பாருங்கள், H1 இருக்கின்ற கோட்டை, அதாவது இங்கே கோட்டை இருக்கின்றது. இந்த கோட்டையினால் இங்கே நகர முடியாது. ஏனென்றால் இந்த சிப்பாய் இருக்கின்றது. இந்த சிப்பாய் இல்லாத சந்தர்ப்பங்கள், இப்பொழுது இந்த H1 கோட்டையால் நாங்கள் நகர முடியும். A1 கோட்டையால் இங்கு நகர முடியும், இங்கு நகர முடியும், இங்கு நகர முடியும், இங்கு நகர முடியும், இங்கு நகர முடியும். அதே போல A1 ஒயிட் கோட்டை, H1 ஒயிட் கோட்டை. இந்த கோட்டை, அதாவது யானையினுடைய நகர்வுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். அதாவது இங்கே காட்டப்பட்டுள்ள A1 காட்டப்பட்டுள்ள இந்த குதிரை கோட்டையானது, அதாவது இங்கே இருக்கிற கோட்டை இந்த திசைகள் இந்த பெட்டி வழியாக நகரும். அதாவது பாருங்கள், கோட்டையானது இங்கு வரும், இங்கு வரும், இங்கு வரும், இங்கு வரும், இங்கு வரும், இங்கு வரும். ஓகே, அடுத்ததாக இந்த கோட்டை இங்கே நகரும். அதே போல இந்த கோட்டை இங்கே நகரும். அடுத்ததாக இந்த கோட்டை இங்கே நகரும். இதனை விட இந்த கோட்டை, அதாவது A1 இருக்கின்ற கோட்டை இங்கே நகரும். அதே போல H1 இருக்கின்ற கோட்டை இங்கே நகரும். இதே போல ஒரு கோட்டை மையத்தில் இருக்குமாக இருந்தால், குறிப்பாக பாருங்கள், இந்த கோட்டையானது மையத்தில் இருக்குமாக இருந்தால், இந்த வைக்கோட்டை இது மையத்தில் இருக்குமாக இருந்தால் எந்தெந்த திசைகள் நகரும் என்று பார்க்கலாம். ஒரு சக சேப்பில், அதாவது சக வடிவத்தில் இந்த கோட்டையால் நகர முடியும். அதாவது இங்கிருந்து இங்கே, இங்கிருந்து இங்கே, இங்கிருந்து இங்கே, இங்கிருந்து இங்கே நகரும். இதுதான் கோட்டையினுடைய நகர்வுகள். இதனை விட
இருப்பது என்னவென்றால், ஒரு கோட்டையானது எந்தெந்த காய்களுக்கு சமனானதாக இருக்கும் என்பதனை பார்க்கலாம். முதலில் நாங்கள் மந்திரி சிப்பாய் கோட்டைக்கு சமனாக இருக்கும். அடுத்ததாக குதிரை சிப்பாய் கோட்டைக்கு சமனானதாக இருக்கும். ஓகே, இங்கே வெள்ளைக்கோட்டை வெள்ளைக்கோட்டை, அடுத்ததாக பிளைக்கோட்டை பிளைக்கோட்டை, அடுத்ததாக காய்கள் இதற்கு சமனானதாக இருக்கும். அதாவது பாருங்கள், அதாவது இதுக்கு இந்த பட்டி, இந்த வட்டம், இந்த வட்டம் ஆகியவற்றை இந்த கோட்டைக்கு சமனானதாக காணப்படும். அதாவது இதுக்கு இந்த ரெண்டு மந்திரியின் சிப்பாய் இந்த கோட்டைக்கு சமம். அதே போல சமனானதாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கவிருப்பது என்னவென்றால் காசிலிங். காசிலிங் வந்து இரண்டு வகைப்படும். இந்த காசிலிங்கை நாங்கள் செய்யும் பொழுது ஷார்ட் காசிலிங் மற்றும் லாங் காசிலிங் என்பது இரு விதமான காசிலிங். இந்த காசிலிங்கை நாங்கள் செய்யும் பொழுது கோட்டை மற்றும் ராஜாவை வைத்து மாத்திரம் செய்ய முடியும். செக்கிருக்கும் நேரங்களில் இந்த கோட்டையை காசிலிங் செய்ய முடியாத பிறகு பார்க்கிறோம். முதலில் பார்க்கவிருப்பது என்னவென்றால் கோட்டை மற்றும் ராஜாவினுடைய காசிலிங். இப்பொழுது இந்த கோட்டை இங்கே நகரும். அதே போல முதலாவதாக ராஜா இதை நடக்க வேண்டும். இந்த ஜி என்ற இடத்தில் ஜி ஒன் அந்த கோட்டையை நகரும் இங்கே நடக்க வேண்டும். அதாவது எஃப் ஒன் பாருங்கள். இப்பொழுது இந்த கோட்டை ராஜா இங்கே வரும், இந்த கோட்டை இங்கே வரும். காஸ்ட்லிங். அடுத்தது லாங் காஸ்ட்லிங். அதாவது லாங் காஸ்ட்லிங் இதிலே
அதே போல இதிலிருந்து இந்த திசைகளில் அதாவது ராஜா வந்து சி ஒன்னுக்கும் கோட்டை பி ஒன்னுக்கும் நகரும். இதுதான் கேசிலிங், லோங் கேசிலிங். கவனமாக பாரு, லோங் கேசிலிங் தான் லோங். இது எவ்வாறான சந்தர்ப்பத்தில் இதை மேற்கொள்ள முடியாது என்று இப்பொழுது பார்க்கலாம். இங்கே கோட்டை நிற்கிறது, இங்கே ராஜா நிற்கிறது, இப்பொழுது கர்த்த மந்திரி இதிலே நிற்கின்றது. இந்த நிலையில் லோங் கேசிலிங் செய்யலாம், அல்லாவிட்டால் ஷார்ட் கேசிலிங் செய்யலாம். எது தவறு, எது எது என்பது, எது சரியானது, எது தவறு என்று பார்க்கலாம். அதாவது இங்கே ஷார்ட் கேசிலிங் செய்வது தவறு. ஏனென்றால் இங்கே பாருங்கள், இந்த மந்திரியானது இந்த திசைகளில் நகரும். இப்பொழுது இந்த F1 இடத்தில் ராஜாவை நகர்த்த முடியாது, செக் இருக்கும். அதாவது இந்த புள்ளியில் இந்த ராஜாவை நகர்த்தி காசிங் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆடுவது, சதுரங்கத்தில் இரண்டு மந்திரிகளால் செக்மேட் செய்யலாமா செய்ய முடியாதா என்பதனை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட். நன்றி, வணக்கம்.